அடுத்ததாக பேசுகிறதுக்காக இயக்குனர் லெனின் பாரதி அவர்களை வரவேற்கணும். ஆனால் இவரை பற்றி சொல்லணும்னா, இவருடைய படம் எந்த அளவுக்கு நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தையும் அழுத்தத்தையும் கொடுத்ததோ, அதே மாதிரி இவருடைய படைப்பு அடுத்து எப்போ வரும்னு சொல்லி எல்லாரையும் ஏங்க வைக்கக்கூடிய பல ரசிகர்களில் நானும் ஒருத்தனா இயக்குனர் அண்ணன் லெனின் பாரதி அவர்கள் ஒரு சில வார்த்தைகள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் இந்த எனக்கு இந்த படத்தை பற்றி இப்படி ஒரு படம் நடக்குதுன்னு தெரியும், மற்றபடி விவரங்கள் தெரியாது. கார்த்தி தான் சொன்னாப்ல சார் வந்துருங்க அப்படின்னு. கார்த்தி சொன்னதுனால அதுக்கடுத்து மறுபேச்சியாக பேசலாம். ஏன்னா கார்த்தியோட நாங்கள் எவ்வளோ நாளாக பயணிக்கிறோன்னு எல்லாருக்கும் தெரியும். நன்றி கார்த்தி இந்த விழாவுக்கு வர வச்சதுக்கு. ஏன்னா ட்ரெய்லர் பாட்டு பார்க்கும்போது அது பாட்டு, அதுக்கப்புறம் தான் இந்த டைட்டில் டிசைனு அதெல்லாம் கவனிச்சேன் நான். நீங்கள் பொதுவாக வந்து ஆண் கதாபாத்திரங்களை மையப்படுத்திய டைட்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்பீரமாக இருக்கும். ஒரு இன்றைக்கி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்களா இந்த ஆண்ட பரம்பரை அது இதுன்ற மாதிரி ஒரு பெருமை விஷயங்கள் தான் இருக்கும். ஆனால் இந்த மங்கை அப்படிங்கிற அந்த டைட்டிலே பார்த்திங்கன்னா அவ்வளவு கீறல்கள், தாக்குதல், உடஞ்சிருக்கு, செதஞ்சிருக்குது. அது கீழே ஒரு ட்ராவல் ஆஃப் உமன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து அது ஒரு மிகப்பெரிய அரசியல். இன்றைக்கி நம்ம வந்து எத்தனையோ ஒடுக்கப்பட்ட மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, அடக்கப்படுகிற மக்களுக்காக நம்ம குரல் கொடுக்குறோம். அவர்களுடைய வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கு வந்து நம்ம நிறைய பங்களிப்பு செலுத்தணும்னு நினைக்கிறோம். ஆனால் காலங்காலமாக தொடர்ந்து எல்லா சாதிகளிலும், எல்லா சமூகங்களிலும், எல்லா மதங்களிலும் ஒடுக்கப்படுவர்கள், மடக்கப்படுபவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு அந்த டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது மங்கை அப்படிங்கிறது. அப்புறம் அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போது இந்த ஆணாதிக்க சமூகம் வந்து அந்த ஒரு பெண் கதாபாத்திரங்களை, பெண்களை வந்து எப்படி துரத்துகிறது, வேட்டையாடுகிறது, விரட்டுகிறது அப்படிங்கிறது புரியுது. அதுலேயும் குறிப்பாக வந்து இப்போ சம காலங்களில் வந்து இந்த மீடியாக்களோட கோர பசி இருக்குல்ல, நீங்கள் சத்த வீட்டில் கூட வந்து அந்த மரண வீட்டு ஆட்கள் வந்து துக்கத்தை கூட வந்து அனுபவிக்க முடியாமல் உள்ளே பூந்து அதை ஒரு நியூஸ் ஆக்கி மீடியாவில் வந்து பரபரப்பாக்குற அந்த வெறி பிடித்த வேட்டை தீனி இருக்குல்ல, அதுக்கு அதுலேயும் அதுவும் இதில் இருக்குது. அது தெரியுது, அது அதோட தாக்கமும் தெரியுது. படம் வரும்போது இது ரொம்ப முக்கியமான பேசு பொருளாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல குழுவினர்களுக்கு வாழ்த்துகள். இந்த நிகழ்வின் கதாநாயகன் இசையமைப்பாளருக்கும், அந்த இசைக்கலைஞர்களுக்கும், பின்னணி இசைக்கலைஞர்களுக்கும், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் முதலில் வாழ்த்துகள். கதாநாயகன் துஷிக்கும், ஆனந்தி தோழர் ஆனந்தி, ஆனந்தியோட சூஸிங் தான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவங்க தேர்ந்தெடுக்கிற கதைகள் வந்து ரொம்ப ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது, ரொம்ப ஒரு ஆளாகலமான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாங்க. தொடர்ந்து இப்படியே பயணங்கள் தொடர். அப்புறம் வெங்கட் பேசும்போது சொன்னார் ரொம்ப இந்த மாதிரி நடிகர்கள்லாம் யாருமே இப்போ இந்த த்ரிஷா இஷ்யூ கேட்க மாட்டாங்கன்னு. எப்படி கேட்பாங்க? இன்றைக்கி உள்ள அத்தனை முன்னணி நடிகர்களும் பெண் உடலை வச்சு சினிமாவில் ஜெயிச்சு வந்தவங்க. நான் எல்லா மேடைகள்லையும் ஓப்பனாக தான் சொல்கிறேன். இன்றைக்கி உள்ள உச்ச நட்சத்திரங்களாக இருக்கட்டும், அடுத்து நாட்டை ஆளுகின்ற, நாட்டை ஆளப்போ ஆட துடிக்கின்ற நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாமே அவருடைய ஆரம்பகட்ட படங்களில் பார்த்திங்கன்னா பெண் உடலை மையமாக வச்சு தான் இந்த சினிமாவிலே பயணப்பட்டு வந்திருக்கிறாங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது ரஜினி படமாக இருக்கட்டும், கமல் படமாக இருக்கட்டும், நீங்கள் சில்க் ஸ்மிதா போஸ்டர் தான் பெருசாக இருக்கும். அந்த அம்மாவோட உடலை மையமாக வச்சு தான், இவங்களோட முகங்கள் சின்னதாக வச்சு தான் அந்த போஸ்டர் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ அப்படி இந்த ஆணாதிக்க சமூகத்தில் இருக்கிற இந்த கதாநாயகர்கள் இதுக்கு எதிர்க்க கேள்விகள் எழுப்ப மாட்டார்கள். அந்த கனவு வந்து நம்ம காணக்கூடாது. ஏன்னா அவங்க தான் இந்த பெண் உடலை வந்து, பெண்ணை வந்து உடலா பாருன்னு போதிக்கிற சினிமாக்களை தொடர்ச்சியாக எடுக்கிறது, பெண்ணை வந்து இந்த சமூகங்களுக்கு உடலா மட்டுமே பாவிக்க வைக்கிற ஒரு போக்கை ஏற்படுத்துகிற நாயகர்கள் ஒருபோதும் பெண் விடுதலைக்காக பேச மாட்டார். அப்படி ஏதாவது பேசினார்கள் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய சுயநலம் இருக்கும் அப்படிதான் நம்ம நினைச்சோம். அது யதார்த்தத்தை வெங்கட்டும் புரிஞ்சுக்கணும். தொடர்ச்சியாக நாம் பெண்களை உடலாக போதிக்காமல் பொறுப்பாக ஒரு சக மனிதராக போதிக்க வேண்டும். அதை இந்த படம் சொல்லிக் கொடுக்கும். அந்த வகையில் இந்த படம் முக்கியமான திரைப்படமாக இருக்கும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. தேங்க்யூமே. நீங்கள் பேசினா அதில் சமூக மாற்றத்திற்கான இல்லை சமூகத்தின் மீதான ஒரு பார்வை தெளிவான நன்னடையும் இருக்கும். அது அந்த மாதிரியான ஒரு பேச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார்.